இந்த கேசவன் வந்து கேசவன் வந்து இங்க இருந்து கேத்திரில இருந்து ரெண்டு சூ நேர் மேலே, கேசவன் வந்து ஒரு சூ கீழே, இது ரெண்டு சூ நேர் மேல இருக்கு கேசவன். இந்த கேசவன் வந்து எக்ஸஸ் ஸ்பெட்டிங்க அரெஸ்ட் பண்ற பாயிண்ட் வேர்வை, அன்யூஷுவல் வேர்வை இருக்கு. அதாவது வேர்வை வந்து காணா இருக்கு, சம்டைம்ஸ் ஹாப்பி இருந்தாங்க அது ஹாப்பி பிடிச்சிருக்கு, அதுக்கு அதுக்கு தான் லீவு பண்ணணும். அது இல்லாம சில வந்து நிறைய ஸ்பெட்டிங் இருந்துட்டே இருக்கும். வெயில் காலம் ஸ்வெட்டிங்னா அதெல்லாம் கணக்கெடுக்க கூடாது. ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் இருக்கும், இங்கே ஃபார்மில் ஸ்வெட்டிங் இருக்கும், ஷோல்டர் ஸ்வெட்டிங் இருக்கும், உடம்புல ஸ்வெட்டிங் இருக்கும். அது கேசவன் வந்து போட்டாங்க. ஃபார்மில் வந்து சிலவங்க ஸ்வெட்டிங் இருக்கும். அப்போ வந்து கேசவன் பிஐடையும் சேர்ந்து ஓகேவா. அதே மாதிரி பாதத்தில் ஸ்வெட்டிங் இருக்குன்னா கேசவனி கே ஒன்ல அழுத்தம் போடணும். ஓகே, அது வந்து இந்த எக்ஸஸ் ஸ்வெட்டிங்கை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்வெட்டிங்னால சிலவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்வெட்டிங் வேர் போடுறதுல ஹேர் ஃபால் இருக்கும். அது கே செவனை போட்டு கேத்திரியை போட்டால் முடி கொட்டுறது நின்றுட்டு முடி முளைக்காரணும். ஓகேவா, அது கேசவனுடைய திறப்பு தன்மை. இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா எல்யூனேன். இது வந்து அந்த கட்டிவரத்தை கீழே வந்தீங்கன்னா இந்த பல்ஸு பார்க்குற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதான் எல்யூனேன். இந்த இடத்துல ஒரு காலை மாலை ஒரு 27 முறை நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ 4. இது வந்து இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேரும் இடத்துல அந்த தசையில் இருக்குது. இதுலேயும் 27 முறை அழுத்தம் கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கறதுனால முகத்தில் ஏற்படுற இந்த கருப்பு வளையம், வெயில் தாக்கத்தினால ஏற்படுற இந்த கருவளையங்கள் எல்லாமே சரியாக போகும், கருப்பு நிறம் மாறும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்கள், நேசம் நேயர்களே, வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்காக இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆளுகிற ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும், டேண்டரவ் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உருவையை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.